வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். என்னோட வேலை செய்கிற சக நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை போயிருந்தேன். அந்த பக்கமாக வந்ததுனால அப்படியே எப்படி இருக்காரு என்ன இருக்காரு அப்படின்னு போய் பார்த்துட்டு வருமே அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிருந்தேன். போன உடனே உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தார், எல்லாம் இது பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த செல்லமா காப்பி கொண்டு வா அப்படின்னு வீட்டு வேலையை செய்கிற பெண்ணை கூப்பிட்டு காப்பி கொண்டு வர சொன்னார். அந்த அம்மா காப்பி கொண்டு வந்து டேபிளில் வச்சு சர்க்கரை குறைவான காப்பி உங்களுக்கு ஐயா அப்படின்னு சொல்லி என் பக்கம் ஒரு டம்ளரை தள்ளி விட்டு அவர் பக்கம் ஒரு டம்ளர் வச்சுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ சர்க்கரை குறைவாக போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தது வந்து அந்த அம்மா அப்படியே ஞாபகம் வச்சுருந்து கரெக்டாக அதை நமக்கு போட்டு கொண்டாந்து கொடுத்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட கூட பெருமையாக சொன்னேன். பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டு வேலைக்காரம்மா கூட இந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கே, நான் எப்பயோ சொன்னதை இன்னும் கூட ஞாபகம் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவர் அதுக்கு பதிலுக்கு சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் வேறு சார், அதெல்லாம் ஒன்றது இல்லை, அது சரியான மக்கு, அது அதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்களே, என்ன இல்லை நீங்கள் என்ன பாருங்கள் இப்போ அப்படின்னு செல்லமா இங்கே வான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு தான் பையிலேருந்து ரெண்டு நாணயங்களை எடுத்து கையில் வைக்கிறார். ஒன்று புதுசாக வந்த 2 ரூபா நாணயம், பெருசாக இருக்குது. ஒரு பழைய 5 ரூபா நாணயம், இதில் எது உனக்கு வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு அவர் சொன்னதும் இந்த அம்மா அந்த புதுசாக வந்த 2 ரூபா நாணயம் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு அதை பற்றிய போயிடுச்சு. பார்த்தீங்களா, அதுக்கு ஒன்றும் புரியாது, ஒன்றும் தெரியாது, மக்குன்னு சொன்னல, நல்ல சாமர்த்தியமான பொம்பளையாக இருந்தால் 5 ரூபா காயின் எடுத்துகிட்டு போயிருப்பால, இது எடுத்துக்க எடுக்காது, இதுக்கு தெரியாது, அதோட மதிப்பு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு சிரிச்சுருந்தார். சரின்ட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி தெரு முனையில் உள்ள இடத்துல வந்து ஆட்டோ ஏதாவது வருதான்னு பார்த்து நிற்கிறப்ப அந்த அம்மா விளைக்கிறம்மா அப்படியே போகுது. அதை கூப்பிட்டு கேட்குறோம். கேட்குறப்ப, ஏம்மா 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா, அது 5 ரூபாய் எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதானே, ஏன் இதுமாரி பண்ணேன் அப்படின்னு கேட்டதும், ஐயா 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியாமலாம் இருக்க முடியாதுயா, எனக்கு நல்லாவே தெரியும். அவர் என்னை மக்களும் காமிக்கணும், மக்களும் ப்ரூவ் பண்ணும், மக்களும் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை நம்ம ஏன் கெடுப்பானே அப்படின்ட்டு நான் அதை வந்து மக்காவே இருந்துட்டு போகிறேங்கிற மாதிரி காமிச்சிட்டு 2 ரூபாயை தான் எடுத்துப்பேன் எப்பொழுதும். ஏன்னா இது வந்து இப்போ மட்டும் செய்யலை அவர், இது மாதிரி 23 தடவை செஞ்சுருக்காரு. என்கிட்ட 23 2 ரூபா காசு இது வரைக்கும் நான் அவர்கிட்டருந்து எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் 2 ரூபாய் எடுத்து கொண்டு வைக்கிறப்ப அது எனக்கு ஒரு செலவுக்கு ஆகுது. இல்லை நான் புத்திசாலி தினமாக 2 ரூபாய் இல்லாமல் 5 ரூபாய் எடுத்திருந்தேன்னா அந்த விளையாட்டையே அவர் விட்டுருவார், எனக்கு கிடைச்சிட்டு இருந்த 2 ரூபாயும் கிடைக்காமல் போயிடும். அந்த 5 ரூபாயை ஒரு தடவை என்னைக்காவது எடுத்துட்டேன்னா அதை திரும்ப செய்யவே மாட்டார். அதனால் நமக்கு ஒரு வருவாய் மாதிரி இது வந்துக்கிட்டு இருக்கே, அதையே கெடுத்துப்பானே அப்படின்ட்டு அந்த 2 ரூபாயை நான் எடுத்துக்கிட்டு அவர் என்ன வேணாலும் நினச்சி போட்டோம் அப்படின்ட்டு நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னது தான் தாமதம். எனக்கு ஒரு மாதிரி உண்மையிலேயே இதில் யார் மக்கு யார் புத்திசாலிங்கிறதுல எனக்கு குழப்பமாயிடுச்சு. ஏன்னா நம்மளே நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஒருத்தனை வந்து மட்டம் தட்டுறதுல வந்து ரொம்ப குறியாக இருப்பாங்க. அவன் உண்மையிலேயே நிறைய தெரிஞ்சாலாக கூட இருப்பாப்புல, விஷயம் தெரிஞ்சாலாக இருப்பான், அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டான், ஒரு தன்னடக்கத்தோடய இருப்பாப்புல, எப்போ எங்கே காமிக்கணுமோ அங்கே தான் காமிப்பாள். அது தேவையில்லாத இடத்துலலாம் நான் பெரிய ஆள், எனக்கு இது தெரியும் அது தெரியும்லாம் காமிச்சிக்கிட்டு அலட்டிக்க மாட்டான். ஆனால் இவங்க அறவேக்காடாக இருப்பான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிட்டு பயங்கரமாக அலட்டிக்கிட்டு இவனையும் மட்டம் தட்டுவான். அந்த நல்லா தெரிஞ்ச குவைட்டாக இருக்கான் பாருங்க, அவனையும் இவன் மட்டம் தட்டிக்கிட்டு அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பான். அதில் அது இப்படி ஒரு சந்தோஷம். அதில் யார் மக்கு யார் புத்திசாலிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். சரி இவன் இப்படி அது குறை கூடம் கூத்தாடிக்கிட்டு தான் இருக்குது, இது நிறைய கூடம் தளும்பாது அப்படின்ட்டு பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு விமானத்தில் கணவன் மனைவி டெல்லியிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறாங்க அமெரிக்காவுக்கு. டிக்கெட் போட்டிருக்காங்க, அன்றைக்கி பார்த்து ஃப்ளைட்டு ஃபுல் ஆகிடுச்சு, நல்ல கூட்டம், அன்றைக்கி சீட்டு எதுவுமே காலையில் இவங்களுக்கு 2 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து சொல்லுது, விமானப்பணிவன் சொல்கிறப்ப என்ன சொல்லுதுன்னா, என்னை மன்னிச்சிருமா, உங்களுக்கு வந்து 14A சீட்டும் உங்கள் வீட்டுக்காருக்கு 42H சீட்டும் வந்திருக்கு அப்படின்னதும் வீட்டுக்கார்கிட்ட போய் சொல்லுது, இதுமாரி
உங்களுக்கு நீங்கள் 42H நீங்கள் உட்காந்துங்க, உங்கள் அம்மாவுக்கு வீட்டுக்கார அம்மாவுக்கு 14A உட்காந்துங்க அப்படின்னு சொன்னதான் அந்த ஆள் பயங்கர சந்தோஷம். ஏன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் அவளுடைய தொல்லை இல்லாமல் போகிறோமே, பக்கத்தில் இருந்தால் போட்டு தள்ளுவாளே அப்படின்ட்டு அந்த இதில் உடனே அந்த அம்மாட்ட கேட்குறாரு, இதுக்காக எக்ஸ்ட்ரா ஏதாவது நான் பே பண்ணணுமா, பே பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்டதும் அந்த அம்மா கூலாக சொல்லிச்சு, இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பே பண்ணுமோ அதை உங்கள் மனைவியே பே பண்ணிட்டாங்க, அவங்க பயங்கர சந்தோஷமாக அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னதும் இவருக்கு ஒன்றுமே புரியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.